அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ கடகராசிக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா சனி பகவான் இப்போ 8லிருந்து அஷ்டம சனியுடைய தாக்கம் ரொம்பவே கடுமையாக இருந்தாலும் மற்ற கிரக நிலைகள் சாதகமான நிலையில் இருக்குது. ரொம்ப முக்கியமாக குரு உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. செவ்வாயும் இப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. செவ்வாய் சந்திரன் நட்சத்திரம் ட்ராவல் பண்ணால் ரொம்ப டென்ஷனை கொடுக்குமே, மனக்குழப்பத்தை கொடுக்குமேன்னு சொல்லலாம். பட் இதை வந்து இங்கே ஃபஸ்ட்டு சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிலம் வீட்டில் இருக்கிறதுனால பூமி சொத்து இந்த மாதிரி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். மனசை நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமாக பூனை நாய்க்கு பிஸ்கெட்டும் நீர்நிலைகளில் உள்ள மீன்களுக்கு பொரியும் போடும்போது இந்த தாக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையும். ரொம்ப முக்கியமாக சந்திரனுடைய தன்மையும் செவ்வாயும் ரொம்பவே ஆப்போசிட் இருக்கும். ஏன்னா செவ்வாய்க்கு பாதகாதிபதியாக சந்திரன் இருப்பார். சந்திரனுக்கு ஃபேவராக சப்போர்ட் பண்ணாலும் செவ்வாய்க்கு பாதகாதிபதி சந்திரன் நிலை இருக்கும்போது இங்கே கொஞ்சம் எமோஷனாக டென்ஷனாக விரக்தியான தன்மையை கொடுத்துட்ருக்கோம். அதை தான் நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க. இதை முழுமையாக விடுதலை அடைகிறதுக்கு இரவு தூங்கும்போது 10 நிமிஷம் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடச்சிருச்சு நடந்துருச்சின்னு பாசிட்டிவான வார்த்தையை சொல்லிவிட்டு தண்ணி குடிங்க, ஏலக்காய் பால் சாப்பிடுங்க. தண்ணின்றது சந்திரன், ஏலக்காய் பால்ன்றது சுக்கரன். ரொம்ப முக்கியமாக தொடர்ச்சியாக நீங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேளுங்கள் இறைவனிடம். ஏன்னா மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கும்போது இந்த தாக்கங்கள் குறையும். ஏனென்றால் இங்கே கெட்ட நேரம் இருக்கும்போது தவறுகளை செய்ய வைக்கும். அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் எப்போதுமே என்ன என்று பார்க்கும்போது தடை, அவமானம், போராட்டம். 7ஆம் இடத்துக்கு அது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், பணம் 7ஆம் இடத்துக்கு. ஆனால் உங்களுக்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். சனி இப்போ குரு நட்சத்திரத்தில் இருக்கார். சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது 6, 8, 7 இந்த மூணுமே வேலை செய்யும். கணவர், மனைவி, 2வது குழந்தை இவங்களாம் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய நிலையை உண்டாக்கும். அப்போ இந்த மாதிரி டைமில் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்துப்போங்க. கொஞ்சம் பொறுமையாக தன்மையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மேஜிக், மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஆனால் இந்த டைமில் போயிட்டு நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை டக்குன்னு பேசிட்டாலும் ரொம்ப கோவப்பட்டுட்டாலும் அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரியான புரிதலை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியமாக சனி பார்வை பின்னோக்கி பார்த்தாலும் வக்கர நிலையில் இருக்கும்போது அந்த 8ஆம் இடம்ன்றது கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, அவமானம் செய்யாத தவறுக்கு செய்ததாகவே தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை. இது எல்லாமே அந்த 8ஆம் இடம் எப்பயுமே கொடுக்கும். ஆனால் இந்த 8ஆம் இடத்துடைய நிலையை எப்போதுமே பாசிட்டிவாக மாற்றுவதற்கு இந்த வார்த்தையை அடிக்கடி உச்சரிச்சுட்டே இருங்க. ஏன்னா இது ஒரு எனர்ஜி லெவல் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். அந்த எனர்ஜி லெவல் அதிகமாக்குறதுக்கான வார்த்தைகள் எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லோரும் இன்பமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற வார்த்தையை சொல்ல என்னென்னா 8ஆம் இடம்ன்றது பொதுமக்கள், வெளி ஆட்கள், யாரும் தெரியாதவர்கள். அப்போ இந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது அந்த 8ஆம் இடத்துடைய நிலை வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும். இது கடக லக்கணத்துக்கூட பொருந்தும், கடக ராசிக்கு மட்டும் இல்லை. ஏன்னா இங்கே ராசியும் லக்கணம் இரண்டுதுக்குமே அந்த 8ஆம் பாவத்தில் இருக்கிற சனியோடைய நிலை எப்போதுமே தண்டனை வந்து, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா முன்பின் தெரியாத யாரோ ஒருத்தவங்க மூலிமா நமக்கு ஏமாற்றமோ வழியோ கொடுத்தா கூட அவங்கள இந்த சூழ்நிலை திட்டக்கூடாது, அவங்கள ஹெட் பண்ணி பேசவே கூடாது. அப்படி பேசும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜின்றது நம்ம திரும்ப வந்துகிட்டே இருக்கும், நம்மகே நோக்கி வந்துகிட்டே இருக்கும். நம்ம விட்டு போகிற எந்த ஒரு விஷயமும் அதை விட சிறப்பான நல்ல விஷயங்கள் இறைவன் கொடுத்துருவார் உண்மையாக இருக்கும் பட்சத்தில். ஏன்னா அந்த உண்மை தன்மைன்றது மனதளவில் எதிர்பார்ப்பு இல்லாமல், தப்பான எண்ணங்கள் இல்லாமல். ஏன்னா இங்கே இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து தவறானங்களை யூஸ் பண்ணிக்கணும், பணம் யூஸ் பண்ணிக்கணும், இப்படி ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கும். இது கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், உறவுகள், இப்படி எல்லா விதத்துலேயுமே அது இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் நிரந்தரமான தீர்வுன்றது எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற வார்த்தையை தான் அடிக்கடி உச்சரிக்கணும். அது அடிக்கடி உச்சரிக்கும் போது உங்களை அறியாமலே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களுக்குள் கிடைக்கும். இப்போ ராகுவோடைய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடைய 3ஆம் பார்வை, 11ஆம் பார்வை கூட எடுத்துக்கொள்ளலாம் பின்னோக்கி பார்க்கும்போது. அந்த குருவும் செவ்வாயும் பார்க்கும்போது செவ்வாய் என்கிற மனசு, எதிர்பார்ப்பு, ஏக்கங்கள், தொழில், வேலை, உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களில்
ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வைக்கிது. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயங்கள் மூலமா உங்களுக்கு தேவையில்லாத அவமானம் வழிகளை கொடுக்கும். அப்போ செவான்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, காரகத்துவத்தில் சகோதரஸ்தானம், பாவத்துவத்தில் உங்களுடைய முதல் குழந்தை, உங்கள் மனசு, உங்கள் வேலை, உத்தியோகம், 5-10 இல்லை. அப்போ 11 இருக்கிறாரு, ராகுவுடைய பார்வை விழுந்துட்டு இருக்கும்போது மனசும் வேலை விஷயங்களும் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்கும், பிடிக்காமல் செய்கிற மாதிரியும் இருக்கும். அப்போ அந்த முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது நல்லாயிருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக, எப்பொழுதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விரக்தியான தன்மை வருதோ அந்த டைம்லாம் உங்களுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தையை எழுதுங்க. அது எழுதும்போது ஒரு லைன் ஒரு வாட்டி எழுதுங்க போதும். 2 எழுதும்போது 2 சந்திரன், 2 கூட எழுதலாம். அதை எழுதும்போது சந்தோஷமான மாதிரி எழுதுங்க. அப்படியே அதுக்கு அந்த தாக்கம் அப்படியே குறைஞ்சிரும். இதை ரெகுலராக பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இந்த தடை, அவமானம், சில போராட்டங்கள், இந்தமாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீக்கிடும், விலகிட்டும், நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களை ரிமூவ் பண்ணிவிடும். யோகமான ஒரு வாழ்க்கைக்குள்ள, சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே உங்களை கொண்டு செல்லும். இந்த சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு கணவர், நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துக்குள்ளே கொண்டு போகும். கடவுள் மூலமே நிறைய பேர் தண்டனை கொடுக்கறது கேட்டிங்கன்னா, பொருத்தம் இல்லாத ஜோடியை சேர்த்து வச்சு குடும்பப்படுத்துறது. இது வந்து நிறைய பேருக்கு இது ஏற்படுத்திகிட்டு இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா, முன்ஜென்ம கர்மான்ற ஒரு காரணம், இந்த ஜென்மத்துலேயும் அது ஒரு காரணமாக இருக்குது. அப்போ வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சிட்றாங்க. மாப்பிள்ள வந்து சொத்து இருக்கணும், பணம் இருக்கணும், பொண்ணு வந்து நகை எத்தனை பவுன் போடணும், இத்தனை பவுன் நகை போடணும், சொத்து இருக்கணும். அப்போ இங்கே மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போது என்ன ஆகுது, கர்மா வந்து ரொம்ப பெருசாக உருவாது. இங்கே இடத்துல வந்து கர்மாவை வந்து முழுமையாக விளக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு விவாகரத்தான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அது ஒரு குழந்தை இருக்குது, 2 இருக்குது, ஒத்து வராது, ஐயோ பிரச்சனை ஆகுமே, இப்படி ஊர் சொல்லும். அதை மீறி ஒன்று கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நபர் அந்த பரிகாரம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடும், அது டோட்டலாக சரியாயிடும். ஆனால் வந்து இது எல்லாமே பரிகாரம் நினச்சி பண்ணுறதில்ல, ரொம்ப மனதளவில் பிடிச்சி பண்ணணும், ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ. அப்போ இதெல்லாம் வந்து இங்கே மக்கள் யாரும் விரும்புறதில்ல. எனக்கு ஃபஸ்ட் மேரேஜ், அதனால் நான் ஃபஸ்ட் மேரேஜ் போனால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு பையன் தான். அப்போ இந்தமாரி வந்து எதிர்பார்ப்பு எண்ணங்கள் அதிகமாகும் போது தான் இங்கே பிரச்சனை. ஐயோ அவருக்கு வந்து 15 சொத்து இருக்குது, அவர் 20 சொத்து இருக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தெரியுது அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய தன்மைகள், அவருடைய எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மைனஸ். கடவுள் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறது காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்ப்பு, ஏக்கங்கள், ஆசைகள், இதெல்லாம் அதிகமாக இருக்க இருக்க இருக்கிறது தான் ஆபத்தான வலையில் போயிட்டு மாட்டிக்கிட்டு அதிலேருந்து மீள முடியாத சூழ்நிலை இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து கர்மான்னு ஏற்றுக்கிட்டு அடுத்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அதுக்கு உண்மையாக இருந்தோமா நல்லாயிருப்போம், சூப்பராக இருப்போம். ஆனால் அதுக்கும் உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது கடகராசி கடகரக்கணுன்ற ஒரு விதியில் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த இடத்துல வந்து சில நேரங்களில் இது நமக்கு ஒத்தே வராது, இதனால் நமக்கு தொல்லை தான் ஏற்பட தெரிஞ்சும் கூட அதன் மீது அன்பு பாசம் செலுத்துவது கூட மிகப்பெரிய ரெமெடிஸ் தான். நீங்கள் என்றைக்குமே வெறுக்கலைல்ல, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணட்டும். அப்போ வந்து இந்த இடத்துல வெறுக்காமல் தன்மையாக பொறுமையாக இருக்கும்பொழுது வாழ்க்கையில் புதிய பாதைகள், புதிய வழிகள், நம்மளை விட்டு போன ஒரு விஷயம் அதை விட சிறப்பான ஒரு விஷயம் கிடைக்கும், நல்ல விஷயங்களை கொடுக்கும். இங்கே யார் நிம்மதியாக இருக்க முடியும் கேட்குறீங்க, பணம் காசு இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும் கிடையாது. தப்பு பண்ணாமல் இருந்தாலே நிம்மதியாக இருக்க முடியும். தப்பு பண்ணுறதுன்னா மனதளவில் யாரையும் ஏமாற்றாமல், ஏதாவது யூஸ் பண்ணிக்காமல், உண்மைத்தன்மையோடு இருக்கும்போது அவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த ராகுவோடைய பார்வை, செவ்வாய், இந்த காம்பினேஷன் எதிர்பார்ப்பு, அப்போ இந்த தன்மை எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக பாசிட்டிவில் கொண்டு போயிடும். ரொம்ப 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 உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம், மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே 1x1 உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, எந்தளவுக்கு உண்மைத்தன்மைன்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் கடகராசி, அதில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 புனர்பூசம் பூசம் முடிஞ்சிருச்சு, ஆயில் மட்டும்தான் இப்போ ஏப்ரல் இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு சனி நட்சத்திர அடிப்படையில். 3 நட்சத்திரத்துக்குமே
இந்த 14 நாளில் ஒரு பெரிய மேஜிக் ஒன்று ஏற்பட போகுது, சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்க போகுது. ஆனால் ரொம்ப முக்கியம், நல்லது பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். சில எதிர்மறையான விஷயங்களை பண்ணவங்களுக்கு இந்த பரிகாரங்களை செய்யணும், நாம வச்சுக்கோங்க.